உங்க ரெண்டு பேருக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இங்க பாருமா சந்தியா, நீ உன்னோட நகைகளை தூக்கி சம்பந்தி கிட்ட கொடுத்துட்ட, அதனால இந்த வீட்டோட மானத்தை மட்டும் இல்ல என்னோட மானத்தையும் நீ காப்பாத்திட்ட. மீனாட்சி சொன்னதெல்லாம் உண்மைதான். கல்யாண நகைங்க மேல எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு பாசம் இருக்கும். ஏன்னா பிறந்த வீட்ல இருந்து நமக்குன்னு வர ஒரே பெரிய சொத்து அதுதானே. அந்த கணக்குப்படி வச்சு பார்த்தோம்னா நீ மிகப்பெரிய பலியை கொடுத்துருக்கேன்னு நானும் ஒத்துக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லத்த, என் தியாகமும் பண்ணல, எந்த பலியும் கொடுக்கல. இந்த வீட்டு மருமகளா என்னோட கடையில சந்தியா, எது உண்மையோ அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஒட்டியானத்தை நான் உங்க ரெண்டு பேர் கையிலயும் ஒப்படைச்சிட்டேன். ஒருவேளை இதை எடுத்துட்டு போக உங்களுக்கு இஷ்டம் இல்லனா, இந்த வீட்டுக்கு வெளியே ஒரு குப்பை தொட்டி இருக்கு, தாராளமா அதுல நீங்க தூக்கி போட்டுட்டு போயிடலாம். இதோ பார்ப்பா சூர்யா, அம்மா சந்தியா, நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த வீட்டுக்காக சவிதாவுக்காக நிறைய உதவி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் அம்மா ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போயிட்டா. இது உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். அவ அப்படி பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னப்பா இதுக்கு நீ இப்படிலாம் பேசுறீங்க? அப்பா இது நம்ம குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலப்பா. அம்மா ஏதோ கோவத்துல தானே பேசினாங்க. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், அம்மாவோட மரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. திலீப்பும் ஒரு குடும்பமும் சந்தோஷமா இருந்து போனாங்கல்ல, அது போதும். அதுவும் இல்லாம அம்மாவோட கோபம் கண்டிப்பா கொஞ்ச நாள் குறைஞ்சிரும். அப்போ இந்த ஒட்டியானத்தை அவங்களுக்கு நானே திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருவேன். அது வரைக்கும் இந்த நகை அம்மாவோட சொத்தா இங்க ரெண்டு பேர்கிட்டயே இருக்கட்டும்பா. உண்மையிலே அவருக்கு ரொம்ப பெரிய மனசு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, அதனாலதான் நான் உன்னை ஏ சூர்யான்னு சொல்லுவேன். இங்க பாருங்கப்பா, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, நாங்க புறப்படுறோம். இதோ இதுதான் அந்த பொண்ணோட போட்டோ. இந்த பொண்ணை பத்தி தான் நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தேன். இந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ராணா சொல்லுங்க சார். இந்த பொண்ணோட போட்டோவை கொஞ்சம் பிரிண்ட் போடு, சீக்கிரம். ஓகே சார். இன்னொரு விஷயம், இந்த போட்டோவை நீங்க நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இமிடியேட்டா சர்க்குலேட் பண்ணிடுங்க. உடனே செய்யுங்க அதை. ஆக்சுவலி இது உங்களுக்கு மட்டும் நடந்த ஒண்ணு இல்ல, இத மாதிரி என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15-20 கேஸ்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. அதுவும் இல்லாம கல்யாணம் காட்சின்னு இருக்கிறவங்க வீட்டுல இருந்து தான் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு. நீங்க ஸ்வீட் கடைக்காரர் தானே, நீங்க இந்த மாதிரி ஆளுங்களை மீட் பண்ணிருப்பீங்க, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், அது என்னென்ன பேருங்கிறது நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்டு உங்ககிட்ட புகார் கொடுத்துருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா, இதுல அவங்க பேர் இருக்கு. மோகன் வர்மா, சுபாஷ், பிரதாப், இவங்க எல்லாருமே என் கஸ்டமர் சார். சார் இந்த லிஸ்ட்ல உள்ள பேர் எல்லாமே கல்யாணத்துக்குன்னு ஸ்வீட் ஆர்டருக்கா என்கிட்ட வந்தவங்க தான் சார். அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவங்க நல்லா என்கொயரி பண்ணி தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க போல இருக்க. ஆமா, எந்த வீட்டுல கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்களோ அந்த வீடுங்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. உடனே ஓகே சார், இந்தாங்க உங்களுடைய மொபைல். தேங்க்யூ சார்.